பைரவர் அருள் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பயிற்சி தனுசு ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். குரு பயிற்சி சனி பயிற்சியைப் போலவே ராகு கேது பயிற்சியும் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ராசியில் 1.5 வருடங்கள் தங்கி பலாபலன்களை செய்வார்கள். இதன் வகையில் சாயா கிரகம், நிழல் கிரகம் என்று அழைக்கப்படும் ராகு பகவானும் கேது பகவானும் திருக்கணித பஞ்சாங்கப்படி 2020 செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி என்றும் வாக்கிய பஞ்சாங்கப்படி செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி என்றும் பயிற்சியாக இருக்கின்றனர். ராகு பகவான் ரிஷபராசிக்கும் கேது பகவான் விருச்சக ராசிக்கும் பயிற்சியாக இருக்கிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படியாப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, குறைகளை எப்போதும் வெளியில் சொல்லாமல் தகுந்த முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தின் மீது அக்கறை என்பதனை கொண்டிருப்பீர்கள். தெய்வ நம்பிக்கை மூலமாக அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தம கலத்திரஸ்தானத்திலிருந்து வந்த ராகு பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கும், ஜன்மராசியில் இருந்து வந்த கேது பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்திற்கும் பயிற்சியாக இருக்கிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது. இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் ஒரு விடிவுகாலம் என்பது வரப்போகிறதே என்று சொல்ல வேண்டுங்க. உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து என்பது உயரப்போகிறது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் என்பதெல்லாம் விலகி பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபம் என்பது அதிகரிக்குங்க. உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். வீட்டில் ஒற்றுமை மேம்பட்டு மகிழ்ச்சி உண்டாகுங்க. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள். வீட்டில் அனுஸ்தரித்து செல்வது நல்லதுங்க. தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி புதிய தொழில் என்பது தொடங்க வாய்ப்புகள் என்பது ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் புதிய வேலை என்பது கிடைக்கக்கூடிய காலமாக அமைய போகிறதுங்க. நண்பர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள், கருத்து ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் விலகப் போகிறதுங்க. திருமணத்தில் உள்ள தடைகள் என்பது விலகி தாமதமான திருமணங்கள் எல்லாம் விரைவாக நடந்தேறக்கூடிய காலமாக அமைய போகிறதுங்க. தொழிலில் இடமாற்றம் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் தொழிலில் நல்லபடியாக டிரான்ஸ்ஃபர் என்பது கிடைக்கும். புதிய முதலீடுகள் என்பது வெற்றியை கொடுக்குங்க. மறைமுக எதிரிகள் மூலமாக ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் விலகப் போகிறதுங்க. மறைமுக எதிரிகள் யார் என்பதை நீங்கள் இனம் கண்டு கொள்வதற்கு ஒரு சிறந்த நல்ல காலமாக இந்த ராகுகேது பயிற்சி என்பது அமையும். அவர்களிடமிருந்து விலகியும் இருப்பீர்கள். பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சி என்பது ஏற்படும். நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அது ரொம்ப நல்லதுங்க. குழந்தை படிப்பில், அதாவது குழந்தைகள் வந்து படிப்பில் கவனம் செலுத்தி படித்தாங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் அப்படிங்கிறத பெற முடியும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் வாக்கு ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் போடுறதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். அது ஒரு நன்மையான பலன்களை உங்களுக்கு தரும். இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். முடிந்தவரை கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது உங்களுக்கு நன்மையான பலன்களை தருங்க. அடுத்தது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த விஷயம் செய்தாலும் 1-3 தடவை யோசித்து 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்கிறதுல தப்பே இல்லைங்க. கேட்டு செய்யுங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைச்சி கொள்வது உங்களுக்கு விசேஷமான பலன்களை கொடுக்கும். அடுத்தது உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடைபெறுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கிறது நல்லது. தொழிலில் ரொம்ப பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்க. வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமை காலை 6-7 வரக்கூடிய குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்தி, குரு பகவான் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியிலையும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சன்னதியிலையும் முல்லை பூசாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்க. சன்னதியில் 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டுருங்க. தட்சிணாமூர்த்தி ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டு வரலாம். சனிக்கிழமையில் முடிந்த அளவுக்கு பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. சனிக்கிழமை காலை 6-7 வரக்கூடிய இந்த சனி ஹோரையில்
பைரவருக்கு பைரவர் சன்னதியில் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது, அல்லது நெய் தீபம் ஏற்றி செவ்வாறலி சாற்றி வழிபடுங்க. சனியினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு குறையுங்க, நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வழிபட்டு பாருங்கள், பைரவரை தொடர்ந்து நீங்கள் வழிபடுறது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் விசேஷ பலன்களையும் உங்களுக்கு கொடுக்குங்க. மேலும் பைரவர் அருளால் தொழில் தடை, கண் திருஷ்டி, குடும்ப பாதிப்புகளுக்கு யந்திரம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். அவரவர் ஜனன ஜாதகப்படி கணிச்சு, ஹோரையை கணிச்சு யந்திரம் போட்டுக்கிட்டுருக்கோம். யந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு, அல்லது கீழே கமெண்ட் பாக்ஸில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த யந்திரத்தை பெற்று வழிபட்டு பாருங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை என்பது உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த பதிவு பிடித்திருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைரவாய நமஹ.